வந்துட்டார் யா வந்துட்டார் நம்ம உலக நாயகன் தக்கா வந்து நிற்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற 19-20 வயசு பசங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்குன்னே வந்து நிற்கிறாரு பாருங்க. இவர் தான் ரியல் லைஃப் தக்கு. இந்த வயசுலையும் என்ன ஓட்டம் காயல் பட்டினம் ரங்கராயா சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த நாயகனை ஞாபகப்படுத்துகிறாரு. இந்நேரத்துக்கு ஒரு 4-5 கும்பல் கிளம்பியிருக்குமே சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு சொல்லி ஜாதி பேரை சொல்கிறாருன்னு சொல்லி எங்கே அந்த கும்பலெல்லாம் காணாம் ஒன்றே கேஸை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணாமல் இருக்க மாட்டாங்களே, எங்கே அந்த குரூப்பு ஆளை காணாம். தக் லைஃபில் கமலஹாசன் ஜாதியை குறிப்பிடுகிறாரா, தக் லைஃப் படம் ஜாதியை பற்றி பேசுகிறதா அப்படின்ற டைட்டிலில் நேரம் பல வீடியோக்கள் வந்திருக்குமே. ஆனால் இதை தாண்டி இது உள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் மனுஷன் இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதிலெல்லாம் மனுஷன் கலக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படம் தான் தெரியுது. எல்லா பெரிய ஹீரோஸுமே இப்போது அடி தடி குத்து வெட்டு ரத்தம் இதில் தான் இறங்கிட்டாங்க. ரத்தம்னா சாதாரண ரத்தம் இல்லை, ஒரே ரத்த கலரியாக இருக்குது. இதோட மேக்கிங்கெல்லாம் பார்க்கும்போது பழைய 300 படத்தோட மேக்கிங் மாதிரியும் இருக்குது, அதை பார்த்தும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாக்குசானா ஜப்பான் மொழியில் கேங்ஸ்டர்னு சொன்னாவை, அவரை சொல்கிறத பார்த்தா அப்போது நாயகன் ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததாக ஒரு வரலாறு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வர ஆயுதங்கள்லாம் வந்து வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தலைவன் வேறு எல்லா படத்துக்கும் இதுவரைக்கும் அழகான தமிழ் பெயர்களாக கவிதையாக வச்சுட்டு திடீர்னு இந்த படத்துக்கு தக் லைஃப்னு வந்து ஒரு தக்கான ஒரு டைட்டில் வச்சுருக்காரு, அதுவே இதில் ஒரு புது மேட்டராக இருக்குது. எல்லாம் இந்த பேன் இண்டியா மேலே மோகமாகி டைட்டிலை வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சாரா இண்டியா அப்படின்றது தெரியல. இதில் வேறு துல்கர் சல்மான் கலெக்டராக நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது தளபதி படத்தில் மம்மூட்டியோடையும் இது கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. பார்த்துங்க, ஒரு பக்கம் நாயகன் ஒரு பக்கம் தளபதி, இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாருன்னா நம்மால் மணிரத்னம் சார் எவ்வளோ பெரிய பில்லியன் பாருங்கள்.